கொரோனா ஊரடங்கு காலத்தில் ஆன்லைன் கல்வி முறை மாணவர்களுக்கு பெரிதும் உதவி வருவதாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் கூறியுள்ளார் மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ள அவர் கொரோனா காலத்தில் பள்ளி மாணவர்களின் கல்வியை உறுதி செய்ய மத்திய கல்வித்துறை மேற்கொண்டுள்ள பல்வேறு நடவடிக்கைகளை விளக்கியுள்ளார் பிரதமரின் இ வித்யா திட்டத்தின் மூலம் ஆன்லைன் வழியாக கல்வி கற்பிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ள அவர் நாடு முழுவதும் ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் பள்ளி மாணவர்களுக்கு உதவி செய்வதற்காக திக்ஷா என்ற தேசிய அளவிலான டிஜிட்டல் தளம் ஒன்று உருவாக்கப்பட்டிருப்பதையும் இணையதளம் மற்றும் கைபேசி செயலியில் இந்த தளத்தை அணுகி கியூஆர் குறியீடு மூலம் பாடத்திட்டங்கள் மற்றும் புத்தகங்களை பெற முடியும் எனவும் அவர் கூறியுள்ளார் இந்த நடைமுறை ஒரே நாடு ஒரே டிஜிட்டல் திட்டமாக இருக்கும் என்றும் மத்திய அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஏப்ரல் மாதம் வித்யா என்ற திட்டம் தொடங்கப்பட்டதன் மூலம் மின்னணு வாயிலான கல்விக்கான பங்களிப்பு அல்லது நன்கொடைகளை பெற அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் தெரிவித்துள்ளார் கணினி வழி இணைய இணைப்பு வசதி இல்லாதவர்களுக்கு தொலைக்காட்சி மூலம் பிரபா மற்றும் டிடிஹெச் அலைவரிசைகள் உதவி வருவதாகவும் மொத்தம் முப்பத்தி இரண்டு தொலைக்காட்சி அலைவரிசைகள் உயர்தரமான கல்வி நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பு இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இவை தவிர இ பாடசாலை இ முதுநிலை பாடசாலை மெய்நிகர் ஆய்வகங்கள் தேசிய டிஜிட்டல் நூலகம் போன்றவையும் மாணவர்களுக்கு பெரிதும் உதவி வருவதாக அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் கூறியுள்ளார்